சைதாப்பேட்டையில் சூறைக்காற்றில் பெட்ரோல் பங்கின் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் மழைக்கு ஒதுங்கி நின்ற 19 பேர் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தனர். விபத்தில் பெட்ரோல் பங்க் ஊழியர் உயிரிழந்த நிலையில் அதன் மேலாளர் கைது செய்யப்பட்டார். சென்னை சைதாப்பேட்டையில் கனமழை கொட்டிய நிலையில் பொதுமக்கள் சிலர் ஜோன் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் ஒதுங்கி நின்றனர். அப்போது சூறைக்காற்று வீசியதில் பெட்ரோல் பங்கின் மேற்கூரை திடீரென சரிந்து விழுந்தது. இந்த விபத்தில் பொதுமக்கள் மற்றும் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் சிக்கி படுகாயமடைந்தனர். மீட்புத் துறையினர் இடிந்த மேற்கூரையை கிரைன் மூலமாக தூக்கி காயமடைந்தவர்களை மீட்டனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. விபத்தில் 5 குழந்தை ஒன்று படுகாயங்களுடன் உயிர் தப்பியது. விபத்து ஏற்பட்டவுடன் குழந்தையின் தந்தை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனிடையே கந்தசாமி என்ற பெட்ரோல் பங்க் ஊழியர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக ஏஜென்சியின் உரிமையாளர் அசோக் மற்றும் மேலாளர் வினோத் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் மேலாளர் வினோத் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.